அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம என்றும் நலமுடன் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சோளம் சாப்பிட்டு முடிச்சதும் தண்ணீர் குடிக்க கூடாது, ஏன்னு தெரியுமா? வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். மழைக்காலமானது இப்பொழுது முழுவீச்சில் உள்ளது. இந்த அற்புதமான காலநிலையில் மசாலா தூவிய புதிதாக வறுத்த மக்காச்சோளம் சோளக்கதிரை கொறிப்பதில் மகிழ்ச்சி எல்லாவற்றிற்கும் மேலாகும். வேக வைத்த பிறகு தாராளமாக எலுமிச்சை சாறு மற்றும் மசாலா கொண்டு பூசியது அதைவிட சுவையோ சுவை. இதை கேட்ட உடனேயே உங்களுக்கு நாக்கு ஊறுகிறது தானே? வறுத்த மக்காச்சோளமானது அற்புதமான சுவையோடு ஆரோக்கியமான சிற்றுண்டி விருப்பமாகவும் இருக்கிறது. இருப்பினும் இந்த ஆரோக்கியமான மகிழ்ச்சி சிலருக்கு பிரச்சனைக்குரியதாகவும் இருக்கலாம். குறிப்பாக இதை உண்ட பின்னர் நீங்கள் அருந்தும் ஒரு கப் தண்ணீரால் அது உருவாகலாம். இப்போது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை உண்டவுடன் குடிநீரை உடனடியாக குடிப்பதால் பல்வேறு வகையான வயிற்று கோளாறுகளுக்கு இட்டு செல்லக்கூடியதாக இருப்பதால் நீர் அருந்துவதை தவிர்க்க வேண்டும். மேலும் இரைப்பை பிரச்சனைகள் மற்றும் வயிற்று வலிக்கும் இது வழிவகுக்கும். தண்ணீருடன் மக்காச்சோளம் அல்லது சோளக்கதிர் ஒன்றாக உட்கொள்ளும் போது பலர் வாய்வு மற்றும் கடுமையான வயிற்று வலி ஏற்படுவதாகவும் புகார் செய்கிறார்கள். இது ஒரு குறிப்பிட்ட காரணத்தால் நடக்கிறது. மக்காச்சோளம் அல்லது சோளக்கருது உண்டவுடன் குடிநீரை குடிப்பதன் மூலம் ஜீரண நொதிகள் இயல்பிலிருந்து பெருமளவு மாற்றமடைகின்றன. எனவே செரிமான வேகம் குறைகிறது. மக்காச்சோளம் சோளக்கதிரில் உள்ள சிக்கலான கார்ப்ஸ், ஸ்டார்ச் மற்றும் தண்ணீரின் நுகர்வு ஆகியவை வயிற்றில் உள்ள வாயுக்களை வெளியேற்றுவதற்கு வழிவகுக்கலாம். இதனால் வாய்வு, அசிடிட்டி மற்றும் கடுமையான வயிற்று வலி உருவாகும் என டாக்டர்களும் சொல்கிறார்கள். இப்படி ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது என நீங்கள் குழப்பமாக இருப்பதால் நீங்கள் இப்போது மக்காச்சோளம், சோளக்கதிர் மற்றும் நீரின் கலவையை குற்றம் சொல்லலாம். இப்போது எவ்வளவு நேரம் கழித்து குடிக்கலாம் என்றால், அத்தகைய நிலைக்கு தள்ளப்படுவதை தவிர்க்க மக்காச்சோளம் அல்லது சோளக்கதிர் குடிநீர் சாப்பிடும் இடையில் கணிசமான நேர இடைவெளியை பராமரிக்க அறிவுறுத்தப்படுகிறது. சிறந்த நேர இடைவெளி குறைந்தபட்சம் 45 நிமிடங்கள் இருக்க வேண்டும் என்று டாக்டர்கள் சொல்கிறார்கள். இது தவிர எலுமிச்சை சாறு பூசப்பட்ட மக்காச்சோளம் தேர்வு செய்ய வேண்டும். ஏனெனில் எலுமிச்சை செரிமானத்தை எளிதாக்கும் மற்றும் ஒட்டுமொத்த செரிமான செயல்முறையையும் மென்மையாக்கும், மேலும் பயனுள்ளதாகவும் மாற்றும். மழைக்காலத்தில் இந்த பருவத்தில் நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதால் நோய்கள் தாக்கும் வாய்ப்பு அதிகம். வறுத்த மக்காச்சோளம், சோளக்கதிர் ஒரு சுவையான தெரு உணவாக இருந்தாலுமே புதிய மற்றும் சூடானதை மட்டுமே நுகருங்கள். மக்காச்சோளம், சோளக்கதிரின் அதிகபட்ச ஊட்டச்சத்து நன்மைகளை பெறுவதற்காக உடனடியாக அதை உட்கொள்வதுதான் நல்லது. நீண்ட காலமாக அதை சேமித்து வைத்து உபயோகித்தால் பாக்டீரியா தொற்றுக்களால் வயிறு தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். எனவே அடுத்த முறை மழைக்காலத்தின் மகிழ்ச்சியை சுவையான இந்த மக்காச்சோளத்தை கொண்டு கொண்டாடும் தருவாயில் இப்போது சொன்ன நான் சில டிப்ஸையும் மறக்காம மனசுல வச்சுட்டு ஃபாலோ பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.